सर्वमङ्गलमाङ्गल्येष्वे सर्वार्धजातके शरण्ये त्र्यम्बे गौरीनारायणी नमोऽस्तु ते वेल्वेल् मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கரவரோகரா. புதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நிறைய பேர் இன்றைய தினத்தில் இருந்து எனக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வேண்டிட்டு இருப்பீங்க. நிச்சயமாக இன்றைய தினம் முதல் மிகப்பெரிய மாற்றங்கள் இறைவனுடைய அனுகிரகத்தில் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து, நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வும் அன்பகலாத மக்களும் வஞ்சமில்லா உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இடவிடா முயற்சி இணையில்லாத புகழ் நீண்டாயிலும் இறைவன் நமக்காக தரணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து, இன்றைய தினத்திற்குண்டான அற்புதமான சில விஷயங்கள் எடுத்து நம்ம பார்த்துட்டுருக்கோம். நம்மளுடைய இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப அழகாக ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக தினம் தினம் இருக்கக்கூடிய ராசி பலன்கள் முதற்கொண்டு நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இது அத்தனை பேருக்கும் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருக்குது. அஸ்ட்ராலஜி இஸ் நாட் லைஃப், இட்ஸ் அ கைடன்ஸ் டு அவர் லைஃப். நம்ம வாழ்க்கைக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கறது இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், அற்புதமான ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கு உண்டான ஆன்மீக டிப்ஸ் பார்ப்போம். ஆன்மீக டிப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய தொழில் நன்னாக நடக்கிறதுக்கு, என்னோடய தொழில் வந்து வெற்றி பெறுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, சங்கடஹார சதுர்த்தி. இந்த சங்கடஹார சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கு செதர் தேங்காய் உடைக்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது திருஷ்டிகள் இருந்தால் அந்த திருஷ்டிகள் போகும். பிள்ளையாரை நன்னா வேண்டிண்டு மாதம் மாதம் சங்கடஹார சதுர்த்தி அன்னைக்கு செதர் தேங்காய் உடைக்கிறது மிகப்பெரிய அற்புத பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லலாம். அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள், ரொம்ப தடங்களான பிரச்சனைகள்லேருந்து மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போமே. 1/1/2022 ஸ்ரீபல வருஷம் மார்கழி மாதம் 17 திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கேட்டை. மாலை 6:26 வரை பின்பு மூலம். இன்றைய திதி சதுர்தசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி கிருத்திகை மேஷராசி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 9:30 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைக்கி பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், இனிய ஆங்கில புத்தாண்டு. இந்த புத்தாண்டு அன்னைக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்களை மனசில் வச்சுருப்பீங்க, நிறையா கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, வேண்டுதல்கள் நிறையா வச்சுருப்பேன். எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு சாத்தியக்கூறுகளாக மாறணும். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து இறைவன் வந்து தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பிரார்த்தனையோடு சேர்ந்து நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், கேட்டை, அதுக்கப்புறம் மூணு. கேட்டை நட்சத்திரத்துக்குள்ளான விசேஷங்கள் என்ன? ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா லெக்சராக இருந்துருக்கிறவங்க, ஸ்கூல் டீச்சராக இருந்துட்டுருக்கவங்க, அகாடமி எடுத்துனா எஜுகேஷன் சம்மந்தமான சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, கம்யூனிகேஷன் டெலிகாம் சம்மந்தமான ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். சார், நீங்கள் சொன்னதில் தான் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவா, நீங்கள் நவகிரகத்தில் இருக்க புதனுக்கும் அதேமாரி பெருமாளுக்கும் தீபம் போடுறது இந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விடு கொடுக்கும். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நல்ல நேரம் பிறக்கக்கூடியதாக இருந்துருக்கு. ஆனால் இன்றைக்கி பரணி கிருத்திய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த சந்திராஷ்டமம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. நம்ம ஒன்று நினைப்போம், நல்லதுக்குன்னு போகும்போது மற்றவாளுக்கு அது தப்பாக பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதில் கவனம் என்பது தேவை. இருப்பினும் திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. எதிர்காலத்தை பற்றிய நிறையா சிந்தனைகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயத்தில் கோபித்து கொள்றதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நல்ல யோசனைக்கு மிகுதியான உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுதல் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். யாருனால அவமானப்பட்டவமோ அவள் முன்னாடி ஜெயித்து காமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நிறைய யோசனைகள் எதிர்காலத்தை பற்றி இருக்கும், நிச்சயமாக உங்களுக்கு அது கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுடைய பற்றிய சிந்தனைகள் மனசில் அதீதமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரம் பிரயாணத்தை பற்றியும் மேல் படிப்பை பற்றியும் நிறைய யோசிப்பீங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. நிறைய விஷயங்கள் தடங்களானதை திருப்பி தொடர்றதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். பணம் கொடுக்கல, இந்த பணத்தை கொடுத்துட்டோம்னா இது நமக்கு சொந்தமாயிரும் என்ற எதிர்பார்த்த காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியாகும். யாருக்கேனும் சிபாரிசு கையெழுத்து போடும்போது கவனம் தேவை. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மேஷராசி அன்பர்களே, ரிஷபராசி நேர்களே, சுகமான நாள், நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். யார்ட்டையாவது மன ஆறுதலுக்கு வேண்டி ஏதாவது ஒன்று சொல்லுவேன்.
உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயத்தை சொல்லுவேன், அவள் போய் மற்றவங்ககிட்ட சொல்லுவாள், அவளுக்கு தெரியுமா இந்த பிரச்சனை இருக்குது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லுவாள். அவங்க சொல்லி திருப்பி உங்ககிட்ட வரும்போது சே என்னுடைய மன ஆறுதலுக்கான விஷயத்த சொன்னால் அதை போய் எல்லாத்துகிட்டையும் சொல்லி வச்சுருக்காளே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். யார்கிட்ட என்னத்தை சொல்கிறது அப்படிங்கிற கவலைகள் இருக்கும். ஒன்றும் சொல்ல வேண்டாம், கடவுள்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் மன பாரங்கள்லாம் குறையிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். மனசில் நிம்மதி பெருகும், கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொன்றாக தீரறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகள் படிச்சுட்டு இருக்கிறவா, இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவா, அரியர் சம்மந்தமாக வச்சுட்டு இருக்கிறவளுக்கு சீக்கிரம் அதை தீர்க்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக. படிக்காத குழந்தைகளுக்கு கூட படிப்பை பற்றிய ஆர்வங்கள் கூடி வரும். நீ இனிமேல் இப்படியெல்லாம் இருக்கப்படாது அப்படிங்கிற விஷயம் அம்மா அப்பா படுற கஷ்டத்தை புரிஞ்சுப்பா, கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. உன்னத பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும், குறிப்பாக திருமண காரியம். ரொம்ப நாள் தடங்களாயிட்டே இருக்குது சார். இங்கே பொண்ணு பார்த்தா அங்கே வந்து ஜாதகம் சரியில்லைன்றா, அங்கே பையன் பார்த்தா இங்கே வந்து ஜாதகம் சரியில்லைங்கிறா. என்ன பண்ணுறது தெரியலையே, என்ன பண்ணுறது தெரியலையேன்னு வருத்தப்பட்ட காரியங்கள்லாம் உங்களுக்கு தீர்ந்துடும், கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் நிச்சயமாக அந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல செய்தி வரும். இமெயில் பார்த்துட்டு இருக்கிறவா, ஃபோனில் மெசேஜ் பார்த்துட்டுருக்கோ, வாட்ஸ்அப் பார்த்துட்டுருக்கோ, டக்குன்னு ஒரு ஜாதகம் வரும், அதை பார்த்துட்டு ஆஹா பரவாயில்ல இந்த ஜாதகம் நன்னா இருக்கே அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லி நண்பர்கள் மூலமாக மேட்ரிமோனி மூலமாக எடுத்து வச்ச விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு சாத்தியக்கூறுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பில் இருந்தால் ரொம்ப நாள் இருக்கக்கூடிய தொல்லைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும், மன சங்கடங்கள் நிவர்த்தியாகும். இருப்பினும் இந்த மாதம் கடந்துடுத்து அப்படின்னா வேலையில் இருக்கிற பிரச்சனை இன்னும் உங்களுக்கு சால்வ் ஆகும். வீட்டிலருந்தே ஆன்லைன் மூலமாக செய்யக்கூடிய தொழில், அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம், இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்துருக்கும். சரி பரவாயில்ல, ஏதோ நமக்கு வேலை இல்லாத இருக்கிறதுக்கு இன்றைக்கி எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் இருக்கா, நமக்கு இது இருக்கே அப்படின்னு ஒரு சந்தோஷப்படக்கூடிய நாளாக இருக்கும். மைக்ரேட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோ அதுக்கு அனுகூலியம் கூடுவார். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி அன்பர்களே, நல்ல நாள், நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். நிறைய மாற்றத்தை பற்றிய சிந்தனைகள், இதை பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு நிறைய யோசனைகள் இருக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய பொறுப்புகள்லாம் உங்களுக்கு கொடுப்பா. சில நேரம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்பேன், சில நேரம் அச்சுச்சு இவ்வளோ கொடுத்துட்டாலும் நம்ம சமாளிக்க முடியுமாங்கிற யோசனைகள் மனசில் வரும், மாறிடும். கவலையே படாதீங்க. கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையும் யார்ட்டையும் பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு எல்லாம் அதுக்கப்புறம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், தாராளமாக இருக்கும். பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால் சேமித்து வைக்கிறதுக்குண்டான யோசனைகளை பாருங்கள், அது பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். இந்த தொழில் இல்லாத வேறு ஏதாவது நம்ம தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும், அது நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் கிரகநிலை ஜாதகத்தை பார்த்து விட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறது நல்ல பலன்கள் கொடுக்கும். கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டானது அங்காள பரமேஸ்வரி வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ரொம்ப பாசமாக நேசமாக அன்பாக ரொம்ப நாளாக ஃப்ரெண்டாக இருந்தவாளை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைக்கி நிறைய விசேஷங்களில் கலந்து கொள்வேன், நிறைய சொந்த பந்தங்களே சந்திப்பேன், பரிமாறிக்கொள்வேன், யார்ட்டையாவது மூலமாக சுவாமிகிட்ட வேண்டி காசு கொடுத்தானா வாங்கி வச்சுப்பேன். ஆஹா பரவாயில்ல, அதிர்ஷ்டம் கிடச்சாச்சு, நிச்சயமாக கை கொடுக்கும், நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுவீங்க. பெரியவங்க உங்கள் பெரியவங்க பண்ண அதே முறைகளை நீங்களும் கடைப்பிடிப்பீங்க, அதான் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துருக்கும். ரொம்ப நாள் இருந்த மனக்குவியலுக்கு இன்றைக்கி ஒரு விடை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பேசாதவா பேசுவா, ரொம்ப கோச்சுன்றவா, கணவன் மனைவிக்குள்ளே அப்படி பேசாதவே இருந்துருப்பா, யாராவது சொந்தக்காரா டக்குன்னு வருவா, அதை வச்சுட்டு அழகாக ரெண்டு பேரும் பேசுகிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். மூணாவது மனுஷனால் பிரச்சனை வந்ததெல்லாம் உங்களுக்கு விலகி போயிடும், கவலைப்படாது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடுங்க. சிம்மராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, மகிழ்ச்சியான நாள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாள் இருந்த சில பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கும். கை கால் சம்பந்தமான வழி, முதுகு, அதே மாதிரி என்னமோ ஒன்று உடம்பை படுத்திகிட்டே இருக்குங்கிற பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். எண்ணிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றி உண்டு, ஜெயம் உண்டு, நிறையா நல்லது நடக்கும். சில பிரச்சனைகள் யதார்த்தமாக இருக்கும், அது பெருசாக நினைக்கவே வேண்டாம், எல்லாம் தாண்டி வருவீங்க, உங்களுக்கு நிறைய எண்ணற்ற அனுகிரகம் இறைவன் மூலமாக கிடைக்கும்.
சில வழக்குகள் பிரச்சனைகள் இருந்த விஷயங்கள்லாம் அது அழகாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் பக்கம் உண்மை இருக்கும்போது நிச்சயம் நல்ல பலன்கள் கூடியவர். கன்னி ராசி அன்பர்களுக்கு விடாத உழைப்பு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாரையும் நம்பி இல்லை, உழைப்பை நம்பி தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துருப்பார். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டானதையும் விநாயகப் பெருமான் வழிபாடு, நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். துலா ராசி அன்பர்களே, சில நேரம் பார்த்துட்டேன்னா அதீதமான பக்தி, சில நேரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அதீதமான வேலைப்பழு, அதனால் அப்படியே நம்ம பூஜை புனஸ்காரங்கள்லாம் நம்ம கம்மி பண்ணிவிடுவோம். இனிமேல் அப்படி இருக்கப்படாது. இந்த வருஷத்துலேருந்து நிறைய தெய்வீக வழிபாடு பண்ணணும், நிறைய கோயில்களுக்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படின்லாம் நிறைய வேண்டுதல்கள்லாம் வச்சுட்டுருப்பேன். அதே சமயத்தில் கம்பெனி ஃபேக்ட்ரி வச்சுட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலியம் கூடிய வேலை ஆட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். பேங்க்கில் வேலை பண்ணிட்டு இருக்கிறவா, வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. சினிமா சம்பந்தமான துறைகளில் இருந்துருக்குவா. நான் ஒரு புதிய விஷயத்தை வச்சுட்டு இருக்கேன், இந்த கதை வந்துருத்து அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். அந்த மாதிரி வெற்றிகளுக்கெல்லாம் எதிர்பார்த்தவாளுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாடக கலைஞர், நகைச்சுவை நடிகராக இருந்துருக்குவா. வாளுக்கெல்லாம் ஒரு புதிய திட்டங்கள், புதிய விஷயங்கள்லாம் வச்சுட்டுருக்கல, உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் உண்டு. வீடு வாங்கணும், இடம் வாங்கணும்னு நினச்சிட்டுருக்க வாளுக்கு காரியம் கைகூடும், கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, உயர்ந்த சிந்தனை, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய தாக்கங்கள் கவலைகள் போகும். வயசானவாளை கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சில நேரம் பார்த்துட்டேன்னா தெய்வம் தான் துணை நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துப்பேல். யாருக்காவது உடம்பு முடியலன்னா நீங்கள் நின்று பார்த்து செயல்படக்கூடியதாக இருக்கும். ரொம்ப வருத்தங்கள் இருந்த விஷயங்கள்லாம் போயக்கூடியதாக இருக்கும். கூட்டு சேர்ந்து ஒரு விஷயத்தில் குடும்பத்தில் நடத்தினா தான் எல்லாம் நடக்கும், நம்ம மட்டும் தனியாக கைத்தட்டினா நடக்காதுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். சில நேரம் திட்டுவா பேசுவா எல்லாத்தையும் காயப்பேல், சரி பரவாயில்ல விடும் ஏதோ அவள் கோபத்தில் பேசுகிறான்னு நினச்சிப்பேல். இந்த பக்குவம் எப்பவுமே இருந்துட்டா சூப்பர் இல்லையா அப்படிங்கிற யோசனைகள் மனசில் யோசிக்கக்கூடியதாக, குழந்தைகளை பார்த்து குழந்தை மாதிரி மாறுவேன். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தின வழிபாடு. தனுராசி நேர்களே, லாபங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள், நல்ல விஷயங்கள் நடக்கும். விரயமானதெல்லாம் லாபமாக மாறும், கவலைப்பட வேண்டாம். பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் பேச்சு, இது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது நல்லது சொன்னால் என்ன, கெட்டது சொன்னால் என்ன, நான் இறைவன்கிட்ட பார்த்துக்கிறேன், இறைவன் என்னை காப்பாற்றுவர், படைத்த இறைவனுக்கு என்னை காப்பாற்ற தெரியாதாங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த நம்பிக்கை வீண் போகாது, கவலைப்படாதீங்க. இரும்பு சம்பந்தமான தொழில், அதே சமயத்தில் பண வர்த்தக சம்பந்தமான தொழில் பண்ணிட்டுருக்குறவா, மணி எக்ஸ்சேஞ்சர் கடை வச்சுட்டுருக்குறவா, மெடிக்கல் ஷாப் வச்சுட்டுருக்கிறவங்க, அதுமாதிரி ஃபேன்சி ஸ்டோர் வச்சுட்டுருக்கிறவங்க, அதுமாதிரி ஹோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜு, அதே சமயத்தில் டிவி, அதே மாதிரி டேப் இருக்கிற அந்த மாதிரி ஹோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வித்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய திட்டங்கள் ரொம்ப அழகாக கடையில் ஒரு புது புது விதமான ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுப்பேன், அதுவே ஒரு பெரிய ஆச்சரியம். உங்களுடைய போட்டியாளராக இருக்கிறவா எப்படா இவ இவ்வளவு பண்ணுறா அப்படிங்கிற ஆச்சரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு, கவலைப்பட வேண்டாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு. தனுராசி என்பவர்களுக்கு இன்றைய தின வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, நல்ல சொல், நல்ல விஷயங்கள் இன்றைய தினத்தில் நடக்கும். நீங்கள் சொன்னல அப்படின்னா அந்த காரியம் நடந்துடும், அதுவே ஒரு பெரிய ஆச்சரியம். இதுதான் போன வருஷமே நினச்சேன், நம்ம சொல்லி சொல்லி வாழலாம் ஜெயிச்சுட்டுருக்கேன், நமக்கு என்ன அப்படின்னு நினச்சி இந்த வருஷம் நிறையா மாற்றிக்கணும்னு நினச்சா திருப்பி 1ஆம் தேதி எதுவுமாவே நம்ம வந்து திருப்பி மற்ற வாளுக்கு இப்படி பண்ணிட்டுருக்கோமே, சரி பரவாயில்ல நல்ல விஷயம் இன்றைக்கி பண்ணிவிட்டு போவோம், திருப்பி நாளையிலேருந்து நமக்காக இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கும். தெய்வ அனுகிரகம் கூடி வர தியானம், யோகா, லாங்குவேஜ் ஸ்கில், நிறையா புதுசாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். நிறைய உட்கார்ந்து மனதார வேண்டிப்பேல் அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பணவரவுகள் ஏற்படும், தெய்வ அனுகிரகங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அம்பிகையோடைய பூர்ணமான ஆசீர்வாதம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, திருப்தியான நாள், நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நிறையா வேண்டிப்பேன். புதிய பதவிகளில் இந்த வருஷம் எதிர்பார்ப்பேன், நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக ஏப்ரல் மேலே ஏதோ ஒரு
விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இப்போவே இன்றைக்கே நிறைய திட்டங்கள் போடுவேன், சுவாமிகிட்ட வேண்டிப்பேன். அது ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் தாக்கங்கள் தீரக்கூடியதாக இருக்கும். தெய்வாம்சம் தெய்வ அனுகிரகங்கள் கூடி வரும். ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் இறைவன் எனக்காக வச்சுருக்கார் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் நிறைவேறக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் தொழில் பண்ணிகிட்டு இருக்கிற வாழ்க்கை யதார்த்த பயம், என்னாக போகிறதோ என்ன போகிறதோ, ஒன்றாகாது. இறைவன் இருக்கார், எப்படியோ ஒரு விஷயத்தை உங்களை காப்பாற்றிடுவார், கவலைப்பட வேண்டாம். கடனுக்காக கடன் வாங்கலை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி ஒரு நல்ல செய்திகள்லாம் வரும். இந்த நல்ல செய்திகள் நிச்சயம் அமோகமான பலன்கள் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். பாசிட்டிவாக எடுங்கோ, நிச்சயம் நல்லது நடக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்களே, செல்வங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். தனம் தந்து கல்வி தந்து ஒரு நாளும் தளர்வறியா மனம். தெய்வ வடிவம் தருங்கிற மாதிரி உங்களுக்கு பணமும் வரும். அதே சமயத்தில் எண்ணிய காரியங்களும் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்கும். பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதாவது நிறைய வேலைகள் பெண்டிங் வச்சுருக்கல், நீங்கள் போய் அந்த காரியத்தை சாதிச்சிட்டேன்னா சக்ஸஸ் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக. மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். வெற்றி 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 நிச்சயமாக கிடைக்கும். தெய்வாம்சம் தெய்வ அனுகிரகங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை லைஃப்பில் சந்திப்பீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஆனந்தமான வாழ்க்கைக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்தால் மன கஷ்டங்கள் போகும். சில நேரங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சுமை இருந்த விஷயங்கள்லாம் மாறிடும். இறைவன் இருக்க என்ன கவலை அப்படின்னு யோசிப்பேன். ஏதாவது ஒரு தூரமாக கோயிலுக்கு போயிட்டு வரலாமா, நிறையா ஏதாவது புதுசாக ஏதாவது கற்றுக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். நிச்சயம் அது கை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 1 நிறம் பலவர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு, பெருமாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிக்குண்டான விசேஷ பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயசத்தில். இன்றைக்கி விசேஷ நாள், ஆங்கில புத்தாண்டு, ஹாப்பி நியூ இயர் இல்லையா. இன்றைக்கி சார் என்ன பூஜை பண்ணால், எல்லா சுவாமி படமும் வச்சுருப்பேன், எல்லா சுவாமி படமும் வச்சுருப்பேன். நல்ல இந்த லோக க்ஷேமத்துக்காக, நோய் இல்லாத எல்லாத்துக்கும் நன்னாக இருக்கணும்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு லக்ஷ்மி நாராயண பூஜை பண்ணுங்க. அதே மாதிரி கோமாதாவுக்கு நல்லா வழிபாடு பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு போய் அகத்திக்கீரை இந்த மாதிரி அந்த கேட்டு அந்த பசுமாட்டுக்கு என்ன கொடுக்கலான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. 1. அடுத்தது பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் அம்பாளுக்கு, அதாவது உங்கள் குலதெய்வம் இருந்தால் குலதெய்வம், இல்லைனா அம்மனுக்கு, நீங்கள் ஏதாவது அம்பாள் உபாசனை இருந்தால் அம்பாளுக்கு பூஜை பண்ணுங்க. இஷ்ட தெய்வத்துக்கு உண்டான பூஜைகளையும் நல்லா பண்ணுங்க. குலதெய்வ பூஜை, பால் பாயசம் முடிஞ்ச அளவுக்கு பால் பாயசத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணி இன்றைக்கி உட்காந்து ஒரு 20 நிமிஷமாவது, ஏன்னா வருஷம் பூரா நம்ம பண்ணுறதில்ல, இன்றைக்கி ஒரு 20-25 நிமிஷமாவது வீட்டில் வந்து ஒரு பூஜையை வந்து ஸ்ரத்தையாக பண்ணி பாருங்கள். விக்கிரகங்கள்லாம் இருந்தால் அபிஷேகம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வருஷம் பூரா நன்னாக இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கொடுக்க ரெசல்யூஷன் எடுத்துக்கணும். இந்த தினத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ரெசல்யூஷன் எடுத்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறி இனிமேல் என்ன நம்ம பண்ணணும், ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் தான் பண்ணிக்கலாமா, அதேமாதிரி உட்காந்த இடத்துல நம்ம வந்து நிறைய விஷயத்தை நம்ம கையில் வந்துடுச்சு செல்ஃபோன், அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டங்களை வந்து இன்றைக்கி உட்காந்து தீட்டுங்க. நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். வருஷத்துக்கு 2 முறை ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பார்த்துட்டு என்னென்ன செய்துக்கலாங்கிறத ரொம்ப அழகாக யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பகவான்கிட்ட வந்து ஒரு பெரிய அற்புத செய்திகள் உங்களுக்கு வரும். ஆக இன்றைக்கி உங்கள் சுவாமி ரூமில் அழகாக பால் பாயசம் வச்சு நைவேத்தியம் பண்ணி விக்கிரகம் இருந்த அபிஷேகம் பண்ணி லக்ஷ்மி நாராயண பூஜை, உமாமகேஸ்வர அர்ச்சனை, இப்படி அந்த அஷ்டோத்திர நாமார்ச்சனையை வச்சு படித்து கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு 20-21 நிமிஷம் பூஜையை பண்ணி வழிபட்டு வந்து பாருங்கள். 1 எதுவுமா இறைவனுடைய அனுகிரகம் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் எப்பேற்பட்ட திக்கற்ற சூழ்நிலைகள் இருக்கும்போது இறைவன் நம்ம காப்பாற்றுவார். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா, முருகன் துணை உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். நன்றி, நமஸ்காரங்கள்.